எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஒரு துண்டு நான் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாத்தையும் நாம் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பூண்டை நாம் ஏன் சேர்த்து அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூண்டை சேர்த்து அடிச்சிருந்தோம்னா வாசனை இருக்காது. பூண்டை அதனால் தனியாக அடித்தோம் அப்படின்னா அதோடய வாசனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ பூண்டையும் ஒரு ஸ்பூன் சோம்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மசியாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்கு. ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு நாம் நுணுக்கி வச்சுருக்கோம், அந்த மிளகுத்தூளை இப்போ நாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ வந்து இதுதான் ரொம்பவே முக்கியம் முட்டை குழம்புக்கு. முட்டையை பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த மூணு முட்டையையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மூணு முட்டை சேர்த்துக்கலாம், பத்து முட்டை சேர்த்துக்கலாம், நூறு முட்டை கூட நீங்கள் சேர்த்து குழம்பு வச்சு திங்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த முட்டையை வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம திரும்பவும் சட்டியை போட்டிருக்கோம். சட்டி நல்லா சூடாக இருக்குது. ரெண்டு ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாக வந்திருக்கு. இப்போ வந்து நான் பெரிய பட்டையை சின்னதாக உடச்சி நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பட்டை எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பட்டை சேர்க்க வேண்டாம். இது மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ கிராம்பு மூணு சேர்த்துக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் நாம் சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூளை நாம் சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன். மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நாம் கிளறி விடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு நாம் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப குழம்பு தண்ணியாக போயிடும். அதனால் அளவாக ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நாம் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நாம்
திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த அந்த முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம இதை பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எதுக்கு முட்டையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் முட்டை வந்து மசாலாவோட ஒன்றா மெர்ஜாகும். அப்போ தான் நல்லா குழம்பு அந்த பதத்துக்கு வரும். முட்டை குழம்புனா அந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். இந்த முட்டை குழம்பை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நாளைக்கு நம்ம வேறொரு சூப்பரான சமையலோட சந்திக்கலாம்.